இது என்ன ஆவியாக வருது? அதான் உள்ள அனுப்பும். இது பேர் என்ன? ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாலி ரிவ்யூஸ். ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாலி ரிவ்யூஸ். எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறோம், தெரிக்க விடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் குழையாமல் எப்படி பிரியாணி செய்கிறது. டே, குக்கரில் குழையாமல் பிரியாணி செய்கிறது சொல்கிறது பற்றி எங்கிட்ட சொல்ல வந்துட்டியா? நாங்கள் காலங்காலமாக குக்கரில் பிரியாணி செஞ்சு குழையாமல் செஞ்சு அரி பிடிக்காமல் செஞ்சு கலைக்குன்னு வரும், எங்கிட்டே வந்து சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார். குக்கரில் போட்டேன், கறியை போட்டேன், அரிசியை போட்டேன், தண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். ஆனால் குக்கரை டமால் திறக்கும் போது அது பிரியாணி மாதிரியே இல்லை சார். கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி சும்மா குழ குழன்னு இருக்குது சார். என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவில் டிப்ஸ் காத்திருக்கு. எப்படி பொலபொலன்னு பிரியாணி செய்யணும், பிரியாணி எடுத்து எப்படி தான் பண்ணணும், அந்த பிரியாணியை உருட்டி அடித்தனா அது செவுத்தில் போய் வரட்டி மாரி ஒட்டக்கூடாது, மழை சாரல் மாதிரி தெரிக்கணும், அந்த மாதிரி பிரியாணி செய்யணும். அந்த மாதிரியான பொல பொல பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் லெக் பீஸை முறையாக எப்படி சாப்பிட்றதுன்றதை சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பிரியாணி செய்ய போகலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுங்க, மறக்காமல் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான எண்ணெய் எவ்வளவோ அது ஊற்றிங்க. மசாலாவை அப்படியே போட போகிறோம். இது பேர் என்ன? மசாலாவை நல்லா எண்ணெயில் நல்லா வறுக்க விடணும். ஏன்னா அந்த எண்ணெயில் அந்த மசாலா ஸ்மெல் இறங்கினாதான் அந்த பிரியாணி வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கும். வெங்காயத்தை போட போகிறோம். சும்மா வதக்க 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 வதக்குன்னு வதக்கிடுவோம். வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து கெட்டு போகாது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். ஏன் இப்போ போகிறோன்னா, முன்னாடி எண்ணெயில் நம்ம போட்டால் அந்த எண்ணெயில் போய் ஒட்டின்னு பிரியாணி அடி பிடிச்சிரும். இல்லையே நம்ம கட் பண்ணி போட போகிறதில்ல, அரைச்சி போட போகிறோம். ஏன்னா நிறையா வீட்டில் வந்து பசங்க வந்து தக்காளியை வந்து பொறுக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க, அதனால் அதுக்கான சத்து அந்த பசங்களுக்கு போகாது. மஞ்சள் தூள் நம்ம கறியை போட போகிறோம். லெக் பீஸ் சும்மா பாருங்கள், நீச்சல் குளத்தில் குதிக்கிற மாதிரி சும்மா ஸ்வைங்க் ஸ்வைங்க்னு குதிக்குது பாருங்கள். அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சிக்கன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது பேர் என்ன? இப்போ காரத்தூள் போடுறோம். காரத்தூள் 3 ஸ்பூன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த பிரியாணியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான், வெளியே இருந்து எதுவுமே வாங்குறதில்ல. நிறைய பேர் பிரியாணியில் வந்து பிரியாணி மசாலாலாம் போடுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்னது கேன்சர் வந்துன்னு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே மசாலா அரைச்சி பிரியாணியில் போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, தப்பு செஞ்சு பிரியாணியை குழைய விட்டுறாங்க, இல்லை அடிப்பிடிக்க விட்டுறாங்க. இப்போ தண்ணியோட அளவை சொல்ல போகிறேன், குறித்து வச்சுங்க. 1 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா 1.5 கப்பு தண்ணியை ஊற்றிடுறாங்க, இருந்தாலும் குழஞ்சி போதுன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே அதில் அந்த வெங்காயம் தயிர் இதெல்லாம் போட்டு வளர்ந்துறப்ப அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இந்த 1.5 கப்பு ஆட் ஆகும்போது அந்த தண்ணி இந்த தண்ணி சேர்ந்து 2 கப்பாக ஆயிரும். ஸோ அந்த பிரியாணி குழஞ்சிடும். அரிசி வந்து இந்தியா கேட்டாக வாங்காதீங்க, இந்தியா கேட் வந்து குழஞ்சி போயிடும். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யூனிட்டி. யூனிட்டி அரிசி வந்து வாங்கி ஒரு 20 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசியை சும்மா சாஃப்டாக பொல பொலன்னு வரும். அரிசி போட்ட உடனே நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே அரிசி ஊறி இருக்கும். ஸோ அதனால் போட்டு ஒரு சாஃப்டாக கிண்டிட்டா போதும், ரொம்ப கிண்டக்கூடாது. பிரியாணி செய்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் செட் ஆகும். அது செய்ய 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 தான் நமக்கு வந்து சூப்பராக வரும். நான்லாம் வந்து பேப்பரில் பிரியாணின்னு எதுனாலே பேப்பர் சாப்பிட்றாரு. ஸோ எனக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி செஞ்சு செஞ்சு அவங்க எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்க பிரியாணியில். இப்போ வந்து அடியும் பிடிக்கிறதுல குழைய வருது, நல்லா பிரியாணி சூப்பராக வருது, பக்காவாக சாப்பிட்றோம். புதினா நம்ம எவ்வளோ அளவுக்கு போடுறோமோ பிரியாணி வாசனையாக இருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் இப்போ சேர்க்குறோம். இல்லை பிரியாணி செஞ்சால் 2 வீட்டுக்கு அந்த வாசனை போய் நிற்கும், அந்த அளவு இருக்குங்க பிரியாணி. என்ன ஓவராக பேசணும் பாருங்கண்ணே, அப்போ தான் பிரியாணி கிடைக்கும். இப்போ நம்ம நெய்யை சும்மா மழை சாரல் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊற்றியாச்சு. இந்த ஒரு கடையில் கிடைக்கிற ஒரு மசாலா ஐட்டம் ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனை கமகமனாக இருக்குது. கிட்ட வாங்க ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூட போகிறோம். இது பேர் என்ன? நிறைய பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா விசில் விட்டுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து விசில் விட மாட்டோம். இதுதான் ஒரிஜினல் தம் பிரியாணி குக்கரில் செய்கிறது.
எப்படி பார்த்தீங்கன்னா, இதை குக்கரை மூடிட்டோம். மூடிட்டு 20 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சிடணும் அடுப்பை. 20 நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பொல பொலன்னு குழையாத பிரியாணி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை திறக்க போகிறோம். பாருங்க எப்படி நட்டு நிற்குது. பாருங்க ஒரு ஒரு அரிசியும் எப்படி இருக்குது. பாருங்க லெக் பீஸ் பாருங்க, எடுத்து காட்டுறேன். அரிசி பாருங்க, சேமியா மாதிரி, நூடுல்ஸ் மாரி, மேகி நூடுல்ஸ் மாதிரி இது பாருங்க. ஒரு அரிசிகளும் உடையல. சைடு கேப்பில் காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. பிரியாணி எடுக்கிறதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. பிரியாணியை போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனீங்கன்னா இந்த சாதம் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ பிரியாணியை எப்பயுமே இந்த ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியாக நம்ம பிரியாணி செஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா போல 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 பிரியாணி ரெடி. நம்ம சாப்பிட போகிறோம். இது பேர் என்ன? வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் லெக் பீஸை எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. லெக் பீஸை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கையில் இந்த இடத்துல பிச்சு இப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கான மரியாதையே போயிடுங்க. லெக் பீஸுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், லெக் பீஸை எடுத்துங்க. இது பிரியாணி லெக் பீஸு. ஏதாவது உங்களுக்கு கிரேவி எதாவது இருந்துச்சுன்னா கிரேவியில் நல்லா தொட்டுக்கணும். தொட்டுட்டு இந்த லெக் பீஸை ஒரே வாயுவில் விட்டு சுழட்டி வெளியே எடுத்தால் வெறும் எலும்பு மட்டும்தான் வரணும். அதுதான் லெக் பீஸ் சாப்பிட்றதுக்கான முறை. நாக்கு வருது, சாப்பிட்றேன் பாருங்கள். என்னங்க, எப்படி போல போலன்னு பிரியாணி செய்யணும்னு கற்றுனீங்களா? இதேமாரி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் அசத்துங்க. இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவோட திரும்பி வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை குறை இருந்ததுன்னா, இல்லை நல்லது இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போகணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போடலாம். மறக்காமல் பெல் பட்டனை டைங்கன்னு ஒன்று அடிச்சு விடுங்க. பிரியாணி சூப்பராக இருக்குதுரி, செம்மையாக இருக்கு. இது முக்கியமாக சொல்லிடணும், அப்போ தான் நமக்கு அடிக்கடி பிரியாணி கிடைக்கும். நமக்கு பிரியாணி தான் முக்கியம், புரியுதுங்களா? திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் பேலி. நன்றி. சிம்னி.